நாடாளுமன்றத்தில் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேச எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது முடித்து வைக்கப்பட்ட கடந்த கூட்டத்தொடரில் நடந்த நிகழ்வுகளுக்கு இப்போது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றார் மாநிலங்களவையில் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவருக்கு கூட பேச அனுமதி மறுக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எதை ஒளிபரப்புவது என்பதை இவர்கள் எப்படி முடிவு செய்கிறார்கள் என்றும் திருச்சி சிவா கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து நாங்கள் யார் எதை சொன்னாலும் அது அவை குறிப்பில் ஏறாது என்று அறிவித்துவிட்டு தொலைக்காட்சியிலும் அது ஒளிபரப்பப்படாது என்ற அடுத்த உத்தரவையும் பிறப்பித்துவிட்டு அவருடைய ஒளிபெருக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு உறுப்பினர்களை பற்றி எப்பொழுதோ நடந்ததெல்லாம் இப்போது நடந்ததைப் போல ஒரு சித்தரிப்பு செய்து வெளியில் இருக்கிற மக்கள் ஏதோ நேற்றைக்கு தான் ஒருவர் டேபிள் மீது ஏறியதாக பேப்பரை கிழித்து இருந்ததாக அல்லது மைக்கை உடைத்ததாக இப்படியெல்லாம் சொல்கிற போது ஏதோ இப்போது நடந்தது என்று மக்கள் கருதுவார்கள் ஆக இது போன்ற ஒரு அபிப்பிராயத்தை தினந்தோறும் அவர் தன்னுடைய ஒலிபெருக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த இடத்துல செய்தியாக சொல்வது அல்லது படிப்பது பின்னர் வேதனையை வெளிப்படுத்துவது ஆனால் எங்கள் தரப்பு செய்திகளை கேட்கவும் இல்லை பேசுவதற்கு அனுமதியும் தரவில்லை இதனால் எதிர்க்கட்சிகளின் நியாயமான குரல் கூட மக்களை சென்றடைய விடாமல் தடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பெகாசஸ் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என எந்த முக்கிய பிரச்சினைகளையும் விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் திருச்சி சிவா புகார் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லிக் பண்ணுங்கள்